இருக்குது, அதனால் நான் ஹோல்ட் பண்ண முடியும். பழவேற்காடு நண்டு இல்லைன்னா இதை வச்சு கொட்டிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம இப்போ லாக்டவுன் டைம்ன்றதுனால இது நம்ம நெஞ்செல்லாம் வாஷ் பண்ண முடியல. பட் இது இறந்ததுனால நான் வீட்டில் கொண்டு வந்து ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் கொடுத்து தான் வாஷ் பண்ணணும். தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இறந்து போயிருக்கு இல்லையா, இந்த நண்டை நம்ம எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த கிரஸ்ட்டு, இதில் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னா நண்டு நம்ம வந்து இந்த கால் முனையெல்லாம் எடுத்துடணும். இப்படி ஒடிக்கிறோம் அப்படின்னா உடனே செஞ்சிடணும், ரெண்டு தண்ணியில் அலசிட்டு உடனே செஞ்சு முடிச்சிடணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா அதனுடைய ருசியே போயிடும். எல்லா நண்டையும் இந்த மாதிரி நம்ம ஒடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து செனன்னு வாங்க, அதை போட்டு நீங்கள் யூ கேன் பிரேக் ஈவன். இப்படி மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி பிரேக் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் தண்ணியில் அலசணும். இன்னொரு நண்டு நான் ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது ஆக்சுவலாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உயிரோட நண்டு இருந்தால் இது வந்து நம்ம கையை பிடிச்சிரும், ஓகேங்களா. இது வந்து கயிறே கட்டியிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இது இறந்து போனதால நான் எடுக்கிறேன். இப்போ இந்த கோடு எடுத்தாச்சு, இது போட்டேன். இது பிடிக்குதுன்னா சாப்பிடலாம். வெயில காய வச்சுட்டு பெயிண்ட் பண்ணி அழகா வைக்கலாம். இது வந்து ஷோ பீஸ் மாதிரி எல்லாம் சேல் பண்ணுவாங்க, நம்மளே அதை கிராஃப்டா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா நண்டையும் நம்ம ஒடிக்கணும். அடுத்து இன்னொரு நண்டு காமிக்கணும் பாருங்க. பின்னாடி இருக்கிறத ஒடிச்சாச்சு, ஒடிச்சாதான் இந்த மேலே இருக்கிற ஷெல் வர ஓப்பன் பண்ணியாச்சு. சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். டர்ட் இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது காமிப்பேன். இப்போ நம்ம எப்படி இதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த காலில் உள்ள எண்டெல்லாம் ஒடிச்சிடணும். மார்க்கெட்டில் நிற்கிற டயத்துக்கு நம்ம கொண்டு வந்து வீட்டில் ஃபேனை போட்டுட்டு கிச்சனில் அழகாக ஃப்ரெஷ் வாட்டர் நண்டு. நீங்கள் வந்து கடல் நண்டு வெள்ளையாக இருக்கும், அதையும் வாங்கி செய்யலாம், கழுவலாம் இதே மாதிரி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம லைஃப் ஸ்டைல் பார்க்குற எல்லாருக்கும் இனிமேல் நண்டு வாஷ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.